Focus menswear, Adi combo offer, July 21 முதல் August 31 வரை. Focus menswear, பல்லாவரம் மற்றும் மேடவாக்கம் சென்னை. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நாம் வந்து ஜோதிட கலையில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான தலைப்புக்குள்ள ரொம்ப நுண்ணியமான விஷயங்களை பற்றி பேசிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பேச போகிற ராசி வந்து விருச்சிக ராசி. இது வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு அதிகப்படியாக எடுத்துக்கணும். விருச்சிக ராசிக்கு ஒரு 30%, விருச்சிக லக்னத்துக்கு ஒரு 70-75% வேலை செய்யணும் எடுத்துக்கணும். மிச்சப்படி தனிப்பட்ட ஜாதகங்களில் உள்ள உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் உள்ள மாறுபாடு காரணமாக நாம் சொல்லக்கூடிய பலன்களையும் கொஞ்சமாகவோ மிகுதியாகவோ பலன்கள் வேறுபடலாம். இருந்தாலும் வெகுவாக இது உடன்பட்டு போகும். விருச்சிக ராசி, இனி எவராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. விருச்சிக ராசி இன்னைக்கு தலைப்பு வந்து விருச்சிக ராசி. காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய மேஷராசியிலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி செவ்வாய் கிரகத்தினுடைய, செவ்வாய் பகவானுடைய பெண் வீடாக வருகிறது. இங்கே வந்து சந்திரன் வந்து நீச்சம் பெறுவார், செவ்வாய் வந்து ஆட்சி பெறுவார். சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுவார். இது ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய, ஆனால் சந்திரனும் செவ்வாயும் நண்பர்கள் ஆவார்கள். இருந்தாலும் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் நீச்சம் பெறுவதும், செவ்வாயினுடைய வீட்டில் சந்திரன் நீச்சம் பெறுவதும், இரண்டு பேரும் மாறி ஆட்சி பெறுவதும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல விந்தையான விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் முக்கியமாக விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா 12 ராசிகளில் ரொம்ப அடி வாங்குறாண்டா ஆனாலும் தாங்குறாண்டா இவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொன்னால் அது விருச்சிக ராசி தான். 12 ராசிகள்லேயும் பல துன்பங்களையும் தாங்கி விருச்சிகராசி அன்பர்கள் அப்படின்னு நம்ம பேசினோம்னா தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு 100 பேரில் 75 பேராவது ஒரு தடவையாவது வாழ்க்கையில் தற்கொலையை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ணாத விருச்சிகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெகு சிலரே. இதற்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் சந்திரன் என்கின்ற மனோகாரகன். மனசு தான் சந்திரன், மைண்டு. இந்த மைண்டு வலுவாக இல்லை விருச்சிக ராசியில், மைண்டு சந்திரன் வந்து நீச்சம் ஆகிட்டார். அப்போ மைண்டு வலுவாக இல்லைன்னா என்னாகும்? தன்னால் வந்து சூசைட் தாட்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். மைண்டு வலுவாக இருக்கிற இடத்துல சூசைட் தாட்ஸ் வராது, தைரியம் தெளிவு இதெல்லாம் வரும். இதுதான் முக்கிய காரணம். 7.5 சனி என்பது விருச்சிக ராசிக்கு கிட்டத்தட்ட 2020-21ஆம் ஆண்டு விலகிச்சு. 7.5 சனி விலகியும் கூட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் புயல் என்பது ஓயவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் வந்த புயல் என்பது ஓயாமல் இன்னும் அடிச்சிட்டு தான் இருக்குது. பல விருச்சிக ராசி சொந்தங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வீடியோவில் வந்து பார்த்துட்டு, குருஜி தெய்வமே எங்களுக்கு வந்து இந்த விடிவு காலம் என்பது இன்னும் இருக்கா இல்லையா, உயிர் மட்டும்தான் மிச்சம், எல்லாமே இழந்துட்டோம், நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஒரு ஆங்கில திரைப்படத்தில் சுருக்கமாக சொன்னால், ஒரு சிறுவன், அதாவது 17 வயது ஒரு சிறுவன் என்ன பண்ணுவார்னா, ஒரு துரதிருஷ்டவசமாக ஒரு 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 ஷிப்பில் வரும்போது அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க அலை அடித்ததில். அந்த பையன் மட்டும் தப்பிச்சு ஒரு சின்ன படகை வந்து உயிர் தப்பிச்சு போகிறாரு. அந்த படகு தப்பிச்சு போகும்போது பல துன்பங்களை சந்திக்கிறான் அந்த பையன். தொடர்ச்சியாக சாப்பாடு இல்லாமல் அந்த கடலில் அந்த சின்ன படகுலையே வந்து ஒரு புலி வேற வந்து இருக்கு, அதை வந்து அந்த மாதிரி பல துன்பங்களை சந்திக்கிறார். சந்தித்தவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அலை வருது, அந்த அலையிலேருந்து உயிரை காப்பாற்றிக்கிறார், தப்பிச்சுட்டே வர்றாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரெண்டு கையும் தூக்கிட்டு, இறைவா இது போகும், இதுக்கு மேலே நீங்கள் வந்து என் உயிரை எடுத்துக்கோ, எனக்கு வேணாம்,
என்னை விட்டுடுன்னு புலம்புற அளவுக்கு வந்து அந்த பையனை வந்து வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அந்த அந்த அவருடைய நேரம் வந்து நிறுத்துது. அப்படியாக விருச்சிகராசி அன்பர்களை கேட்டிங்கன்னா, ஏழரை சனி முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னமும் ஏன் எங்களுக்கு விடிவு காலம் இல்லை, இன்னமும் ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி துன்பங்கள், இன்னமும் ஏன் இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ அவஸ்தைகள், ஏன் அப்படின்னு கேட்காதவங்க அப்படின்னு கேட்காத விருச்சிகராசி குரல் என்பதை நம்ம இருக்கவே இருக்காது. ஸோ முக்கிய காரணம் விருச்சிகராசிக்கு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள், அவங்களுக்கு சில கிரக மாற்றங்கள் சாதகமாகவும் பல கிரக மாற்றங்கள் பாதகமாகவும் இருப்பதுதான் முக்கிய காரணம். இதில் இப்போ சூழ்நிலையில் பார்த்தோம்னா, செவ்வாயுடைய வீடான விருச்சிகராசி, செவ்வாயை ராசிநாதனாக லக்ன அதிபதியாக பெற்ற விருச்சிகராசி அன்பர்கள் 4ஆம் இடத்தில், முக்கியமான இடம் 4ஆம் இடம், அந்த இடத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலிருந்து ஆட்சி பெற்று இவர்களை ஒரு உலுக்கு உலுக்கி கொண்டிருக்கிறார். இது ஓயவே ஓயாதா? முதல்ல ஜென்ம சனின்னு சொன்னீங்க, அப்புறமா 7.5 சனின்னு சொன்னீங்க, அப்புறமா 8ஆம் சனின்னு சொன்னீங்க, இப்போ 10ஆம் சனின்னு சொல்கிறீங்க, இதுக்கு முடிவே இல்லையா? அப்படின்னா முடிவு இருக்குது. அந்த முடிவு என்பது வெளியில் இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஏன் விருச்சிகராசிக்கு மட்டும் இத்தனை துன்பம் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் ஒரு 8 வருஷத்துக்கு மேலாக நடக்குது? 7.5 வருஷம் 7 வருஷம் அது முடிஞ்சு போச்சு. ஒரு 8-9 வருஷத்துக்கு மேலாக விருச்சிகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஏன் ஃபெயிலியர், பிரச்சனை, உயிர் போகிற அளவுக்கு துன்பங்கள், கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை? இது ஏன் அப்படின்னா, முதல் முக்கியமான காரணங்க, நீங்கள் என்னை கோச்சிக்கக்கூடாது, என்னை கோவப்படக்கூடாது, தப்பாகவும் எடுத்துக்கூடாது. முதல் முக்கிய காரணம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக 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 மோசமான ஒரு ஒரு குண அமைப்பு, உணர்ச்சி வசப்படுவது, மிகுதியாக உணர்ச்சி வசப்படுவது, உணர்ச்சி பயப்படுவது. அதாவது வெளியில் நீங்கள் சொல்லலைன்னா கூட உள்ளுக்குள்ள உங்களுடைய மனசுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக எடுத்துக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி புழுங்கி நீங்கள் தற்கொலை பண்ணிக்கலாம், உயிரை விடலாங்கிற அளவு வர வரைக்கும் அதை வந்து வெளியில் யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்கிறது வெளியில் யாருக்கும் தெரியவும் தெரியாது. இது ஒரு முக்கிய காரணம், மிகுதியாக உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை. 2வது காரணம், எளிதில் காதல் வயப்படக்கூடியது. விருச்சிகராசி அன்பர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகுதியாக லவ் பண்ணுவாங்க. தன்னுடைய ஜாதியை விட்டு, மதத்தை விட்டு, வேறு மதம் வேறு இனத்தை சார்ந்தவரை உடனடியாக லவ் வந்துடும் விருச்சிகராசிக்கு. ஏன் அந்த லவ் வருதுன்னா, பொதுவாக காதல் என்பது சுக்கிரன் மற்றும் சந்திர பகவான் சம அளவில் நல்ல வலுவாக இருக்கும்போது மட்டும்தான் காதல் என்பது வரும். ஆனால் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போதும் காதல் வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, உங்களை வந்து போட்டு தள்ளுறதுக்காக வருதுன்னு அர்த்தம். விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் 100 காதல்களில் திருமணங்களில் 95 காதல் திருமணங்கள் ஃப்ளாப்பாக தான் இருக்கும். இது விருச்சிகராசி அன்பர்களுடைய ஒரு சாபம்னே சொல்லலாம். ஏன்னா ராசியிலேயே சந்திரன் என்கின்ற மனோகாரகன் நீச்சம் பெறுவதனால் இந்த அமைப்பு என்பது விருச்சிகராசிக்கு ஏற்படுகிறது. சில நபர்கள் இந்த சந்திரனை தன்னுடைய சுய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்ற குரு பார்த்துட்டாருன்னா சந்திரன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பார். தனித்த புதன் இந்த சந்திரனை 7ஆம் பார்வையாக பார்த்தார்னா அப்போ இந்த சந்திரனுக்கு வலு கூடும். சுக்கிரன் இந்த சந்திரனை 7ஆம் பார்வையாக சமசப்தமாக பார்த்தாலோ அல்லது இணைந்தாலோ இந்த சந்திரனுக்கு வலு கூடிவிடும். அது மட்டுமல்லாமல் சந்திரன் வந்து வாங்கிய நட்சத்திர சாரம் கொடுத்த அதிபதி ஆட்சி உச்சம் ஆயிட்டாலும் இந்த சந்திரனுக்கு நீச்சபங்கம் ஏற்படும். இப்போ இந்த விதி விலக்குகளில் மாட்டாமல் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்ற விருச்சிகராசி அன்பர்களுக்கு காதலின் மூலியமாக மனதில் வந்து வெறும் வலியும் ரணமும் காயங்களும் மட்டுமே மிச்சமாக வருகிறது. அப்போ காதலிக்கிறது வந்து தப்பா? காதலிக்கிறது தப்பே இல்லை. யாரை காதலிக்கிறோம்,
எப்பொழுது காதலிக்கிறோம், எப்படி காதலிக்கிறோம், இதெல்லாமே ஒரு கணக்கு. இந்த பூமி சுத்துறதுலேருந்து, நாம் பிறந்ததுலேருந்து, நம்ம இப்போ வாடுற நொடி டைம்லேருந்து நம்ம சாகர நொடி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஒரு கணக்கு. அந்த கணக்கை புரியாமல் வாழும்போது தான் கணக்கு தப்பாகுது. கணக்கு புரிஞ்சு வாழ்பவர்களுக்கு எப்பொழுதுமே சக்ஸஸ் தான், அடுத்தடுத்து சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் அவர்கள் அந்த கணக்கை புரிந்து வைத்து வாழ்கிறார்கள். அந்த கணக்கை எப்படி புரிந்து கொள்வது, அதை பற்றி பேசுவோம். இத்தனை துன்பம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷமாக நடக்குதுன்னா விருச்சிக ராசிக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது, அதை பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை, அதை மாற்றிக்கணும். ரெண்டாவது, எளிதில் காதல் வயப்படக்கூடாது. காதல் ஒருத்தர் மேலே வருதுன்னா, ஒரு ஆண் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ ஒருத்தர் காதல் வருதுன்னா, ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். மனசை அலைப்பாய விடக்கூடாது. சந்திரன் நீச்சம் என்பதனால் பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் உணர்ச்சி வயப்படுறதுலேருந்து தப்பிக்கணும்னா, காதல் வயப்படுறதுலேருந்து தப்பிக்கணும்னா, நிறைய தியான பயிற்சி செய்யணும். மனதை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வர ஒரே வழி தியானம் மட்டும்தாங்க, வேற வழியே என்பதே இல்லவே இல்லைங்க. அப்போ தியானம் செய்ய 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 தான் உங்களுடைய மைண்டு வந்து உங்கள் கண்ட்ரோலில் வரும். ரெண்டுங்க, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நெஞ்சுக்கு எடுத்துவீங்க. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒருத்தரை கமெண்ட் பண்ணுறாங்க, ஜாலிக்காக கூட ஒரு கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை யாராவது கிண்டல் பண்ணினா உங்களுக்கு அது ஆகாது. உங்களுக்கு நீங்கள் நேரம் என்ன பண்ணுவீங்க, இதயத்துக்கே அதை எடுத்துட்டுருவீங்க. இதயத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த இதயத்தில் வந்து அதை போட்டு வச்சு, அதை போட்டு புளிஞ்சி கசக்கி, இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி போய் சொல்லிட்டாங்களே, நமக்கு அவமானமாக போச்சே, நமக்கு ரொம்ப மானக்கேடாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை நினச்சி ஒரு தடவைக்கு 50 தடவை அதையே நினைக்கிறது, அதை பற்றியே பேசுறது, பல பேர்கிட்ட அதை பற்றி பேசுறது, இந்த நடவடிக்கைகள்லாம் நீங்கள் அறவே வந்து நிறுத்தணும். எல்லாத்துக்கும் மேலே நல்லா கவனிங்க, உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9வது இடம் டெக்னிக்கலாக அந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் நீச்சமாகிறார் செவ்வா. உங்கள் ராசியுடைய 9வது அதிபதி பாக்யாதிபதி உங்கள் ராசியிலேயே நீச்சமாகிறார். இதுதான் நான் சொன்னேன், உங்கள் ராசியில் சந்திரன் உங்களோட பாக்யாதிபதி நீச்சமாகிறார். இதுதான் இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு இதுனே சொல்லலாம், அதாவது ஒரு டிராபேக், ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இயற்கையிலேயே அது இருக்குது. அதாவது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9வது இடத்தில் நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசியிலே உங்கள் 9வது இடம் பாக்யாதிபதி வந்து சந்திரன் வந்து நீச்சம் பெறுகிறார். இது ஒரு ஒரு வினோதமான ஒரு அமைப்பு. இது என்னென்னா, தொடர்ச்சியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தோல்விகள், விரக்தி, மன தைரியம் இல்லாமல் இருக்கிறது, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போவது போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணம். இதற்கு சல்யூஷன் என்னங்கிறது நம்ம பேசுவோம், கடைசி வீடியோ நான் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். மனசு நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டு விருச்சிக ராசி அன்பர்கள் கைகூப்பி நான் கேட்டுக்கிறது ரொம்ப கவனமாக, லட்சோபலட்ச விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கோடான கோடி மக்கள் இதை கேட்கட்டும். மனசு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதையும் ஏற்றுக்கவோ இல்லை நடந்த விஷயங்களை மறக்கவோ, மனசு உங்களுடைய மனசு என்பது ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவோ இல்லை நடந்த கெட்ட விஷயங்களை மறக்கவோ மறுக்குது. அதை உங்களால் முடியல. எது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்குதுன்னா அதை ஏற்றுக்க முடியல. யாராவது சொன்னால் கூட ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி முந்தைய வாழ்க்கை பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களை உங்களால் மறக்கவும் முடியல. ரெண்டுத்துக்கும் உங்கள் மனசு வந்து மறுக்குது, அப்ட்ராக்ட் பண்ணுது. இதை முதல்ல நிறுத்தணும். இதுக்கு தான் நான் சொன்னேன் தியான பயிற்சி முக்கியம்னு. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்னா, உங்கள் மனசு தான் ஒரு மிக முக்கியமான காரணம். அந்த முக்கியமான காரணங்களில் உங்கள் மனசு ஏற்கனவே வாழ்க்கையில் நடந்த கெட்ட சம்பவங்களை மறக்க முடியாமல் இருக்குது, மனசால் மறக்க முடியல. புதுசாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை மனசு ஏற்றுக்கவும் உங்களுக்கெல்லாம் வந்து எதையும்
உங்களால் எதையும் ஏற்கவோ மறக்கவோ தடுக்கிறது. உங்கள் மனசு எதையும் ஏற்கவோ மறுக்கவோ தடுக்கிறது. இது 3-4 தடவை 5 தடவை சொல்கிறதுக்கு காரணம், இதோடைய முக்கியம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்கள் மனசை அப்படிங்கிறதுக்கு இதை சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே சுய கட்டுப்பாட்டில் வாழ்க்கை வந்து இல்லை. விருச்சிக ராசிக்கு எப்போவுமே உங்களோட லைஃப் என்பது ஒரு செல்ஃப் கண்ட்ரோலில் இல்லை. தன் ஏனோ ஒரு வாழ்க்கை, என்னவோ நினைச்ச போக்கில், மனம் போன போக்கில் வாழ்வது என்பது பெரும்பாலான விருச்சிகராசி நண்பர்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் அல்ல, ஒரு 60% விருச்சிகராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து கண்ட்ரோலில் ஒரு கார் ஓட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த பேசஞ்சர்லாம் உட்காந்துருப்பாங்க, மனைவி குழந்தைகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த கார் வந்து கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியும். அப்படி தான் வாழ்க்கையும், இந்த வாழ்க்கை வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. எல்லாவற்றையும் முழுமையாக எப்படி சரி செய்வது, அதாவது இப்போ நம்ம பேசின அத்தனை விஷயத்தையும் மொத்தமாக எப்படி சரி செய்யறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி ரெகுலராக தியானம் பண்ணணும். என்ன தியானம் பண்ணணும், ஓம் நம சிவாய வாழ்க, இந்த மந்திரத்தை நீங்கள் தியானம் பண்ணணும். தினமும் 108 முறை விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5-5.5 மணிக்குள்ளே குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு 6 மணிக்குள்ளே தினமும் தொடர்ந்து தியானம் பண்ணணும். இப்போது நாம் தியானம் பண்ண மாட்டோம், கடவுளை வேண்ட மாட்டோம், இஷ்டம் போன போகலை செய்வோம், எதை வேணால் செய்வோம், ஆனால் நமக்கு மட்டும் எல்லாமே நல்லதாக இருக்கணும். இது நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை. ஒன்றை வந்து நம்ம செய்தால்தான் ஒன்றை பெற முடியும். அப்போது இது இயற்கையுடைய நியதி. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தியானத்தை ரெகுலராக பண்ணணும். 2, இறை தொண்டு, அதாவது கடவுளுக்கு பணமாவோ உடல் உழைப்பாவோ சங்கீதத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் வாலண்டரி சர்வீஸ், ஒரு கோவிலை பெருக்கிறது கூட, ஒரு கோவிலில் ஒரு உற்சவம் நடக்குது, நீங்கள் போய் அந்த சாமியை தூக்கிறது கூட, பல்லக்கில் தேர் இழுக்கிறது கூட, ஏதோ ஒரு வகையில் இறை தொண்டு செய்ய வேண்டும். பசித்த வயிறுக்கு உணவளிப்பது என்பதை விட ஒரு பெரிய இறை தொண்டு என்பது இருக்காது. படிக்க முடியாத கல்விக்காக ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி தரதை விட ஒரு இறை தொண்டு இருக்க முடியாது. ஸோ கல்வியையும் அன்னத்தையும் தர்மமாக வழங்குவதை விட ஒரு மிகுந்த சிறப்பான இறை தொண்டு என்பது இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு போடுங்க, படிக்க முடியாதவங்களுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு கல்விக்கு உதவி முடிஞ்ச உதவியே செய்யுங்க. அடுத்தது, எது மேலேயும் ஏன் உங்கள் மேலேயும் கூட ரொம்ப ஆசை வைக்கக்கூடாது. நீங்கள் எது மேலேயாவது விருச்சிக ராசி ஆசை வச்சிங்கன்னா 100% உங்களுக்கு அது ஏமாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ எது மேலேயும் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். ஒரு தாமரை மேலே இருக்கிற தண்ணி மாதிரி அது மேலே இருக்கணும். டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட், இந்த நிலையில் இருக்கணும். அடுத்தது, முக்கியமாக உறவுகளில் முக்கிய கவனம் தேவை. யார் மேலேயும் எது மேலேயும் மிகுந்த பாசமோ ஆசையோ வைக்கக்கூடாது. உறவுகளில் முக்கிய கவனம் தேவை. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவு நிறைய பேர் இருக்காங்க சார், அதில் யார் உண்மையான உறவுகள் யார் பொய்மையான உறவுகள் என்பது ஒரு பகுதி இருக்கும். உண்மையான உறவாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பொய்மையான உறவுகளை பற்றி டோட்டலாக விட்டுடுங்க. இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். உங்களுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல், யுவர் எமோஷன்ஸ். ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஒரு ஃபெயிலியர், தோல்வி நடக்குது, உடனே பெருசாக அலறுது, தற்கொலைன்னு சொல்கிறது, ஒரு வெற்றி வருது, பெருசாக குதிக்கிறது, நான் தான் அப்படின்னு சொல்கிறது, ரெண்டுமே வேணாம். ஜெயித்தாலும் தோத்தாலும் சம அளவில் உங்களுடைய மைண்டை வச்சுட்டு அமைதியாக இருங்க. இது இன்னொன்று வந்து, உங்களுக்கு இப்போது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்ட காலங்கள் இருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நம்பிக்கையானவர் அவங்கள்ட்ட போய் உங்கள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மொத்த ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தபடியாக, உதவி செய்தால் பாசம் வைத்தாலும் கூட, இப்போ நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறீங்க, ரொம்ப பாசம் வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்கிறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. இது முக்கியமாக காதலன் காதலிகளுக்கு நான் சொல்கிறேன், இளைஞர் இளைஞர்களுக்கு, கணவன் மனைவிக்கு சொல்கிறேன், யார் மேலேயாவது ரொம்ப அன்பு, குழந்தை மேலே கூட, அப்பா அம்மா பசங்க புள்ள பொண்ணு யாராக இருந்தாலும் நீங்கள்
அவங்கள்ட்ட ஏதாவது உதவி செய்கிறீங்க, சிரமப்பட்டு ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு முக்கிய தோல்விக்கு முக்கியமான காரணம். நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். அதே மாதிரி உங்களுடைய முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் தாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய நீங்கள் உணர்ச்சி வயப்படக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய முதல் எதிரி. இதை நீங்கள் இனம் கண்டுக்கணும். அதே மாதிரி இவ்வளவும் நம்ம பேசணும், யதார்த்த வாழ்க்கையில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம பேசணும். இது மாதிரி இறை வழிபாடு என்பது ஒன்று இருக்குது. இறை வழிபாட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடில் முக்கியமானது முருகன் தான் உங்களுடைய கடவுள். இதில் சஷ்டி கவசம் தினமும் படிக்கிறது, சஷ்டி அன்றைக்கி விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல நன்மையை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே பைரவர் வழிபாடு. பைரவர் என்பது சிவபெருமானுடைய வாகனம்ங்க. அதாவது ஒரு குட்டி நாய் இருக்கும், அதுதான் வந்து சிவபெருமானுடைய வாகனம். இப்போ நீங்கள் தெருநாய்களுக்கு உணவளிப்பதோ, அடிபட்ட தெருநாய்களுக்கு மருத்துவ உதவியை கண்டு செய்வதோ, இல்லை ஒரு நாய்க்குட்டியவே தத்தெடுத்து, பெண் நாய்க்குட்டியை தத்தெடுத்து வளர்ப்பதோ, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பாசிட்டிவ் சைடில் புரட்டி போடக்கூடிய அளவில் மாற்றி அமைக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தாரக மந்திரம் என்று சொல்லக்கூடியது ஓம் சரவண பவ, இந்த மந்திரம் தாங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளில் நீங்கள் ட்ராவல் பண்ணும் போதும் சரி, சும்மா இருக்கும் போதும் சரி, 108 முறை மனதார இது மந்திரத்தை நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையை ட்ராக்கில் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வெற்றி என்ற ஒன்று உங்கள் பொற்பாத கமலங்களில் வந்து அமர்ந்து உங்களுடைய கதவை தட்டும் என்று சொன்னால் அது மிகையல்ல. அடுத்து வரும் காணொளியில் விருச்சிக ராசி அன்பர்களே, மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Focus Menswear ஆடி காம்போ ஆஃபர் July 21 முதல் August 31 வரை. Focus Menswear பல்லாவரம் மற்றும் மேடவாக்கம் சென்னை.